ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவும் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பா திருமேனி தும்புக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு எல்லாம் அல்ல அருள்மிகு ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் திருக்கோயிலில் இப்பொழுது நாம் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். மிக பழமையான ஒரு தலம் என்று சொன்னால் அருள்மிகு கடலூர் துறைமுகம் தெலுங்கு தேவாங்க குல மரபினர்களுக்கு சொந்தமான அருள்மிகு பர்வத வத்தினி சமேத அருள்மிகு ராமநாதீஸ்வரர் சவுடாம்பிகை அம்மன் திருக்கோயிலில் நாம் இப்பொழுது சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இது மிக பழமையான ஒரு தலம், மிக மிக பழமையான தலம் என்று கூட சொல்லலாம். நம்முடைய கடலூர் துறைமுக நகரிலே இப்படி ஒரு அருமையான ஒரு சிறப்பு மிக்க ஒரு தலம் இருப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு இறைவனுடைய திருவுருள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்து சமய பெருமக்களுக்கு மிக புனிதமான இடங்கள் இரண்டு, ஒன்று காசி மற்றொன்று ராமேஸ்வரம் என்று சொல்வார்கள். காசி எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ராமேஸ்வரமும் மிக முக்கியமானது. நம்முடைய கடலூர் துறைமுக நகரில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கிறது. இங்கே நாம் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற கோயில் ராமேஸ்வரத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் இங்கே எழுந்தள்ளி இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு இனிய செய்தி. ஆகவே காசி ராமேஸ்வரம் சென்ற புண்ணியம் நம்முடைய கடலூர் துறைமுக நகருக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு சிறப்பு தகவல் இது. இங்கே இப்படிப்பட்ட ஒரு அருமையான பழமையான இந்த சிவத்தலத்திலே அருமையான முறையிலே இப்பொழுது நாம் நந்தியம் பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். முதலிலே இங்கே பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக இருக்கிறது. இப்போ பிரதோஷம் என்றால் அதிகமான துன்பமான பொழுது என்று சொல்வார்கள். பிரதோஷம் அதிகமான தோஷம் உடைய நாள் பிரதோஷம். இந்த பிரதோஷ தினத்திலே இரண்டு கொம்புகளுக்கிடையே ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசிப்பதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். இந்த நான்கு கால்களும் நான்கு வேதங்கள் என்று சொல்வார்கள், நான்கு மறைகள் என்று சொல்வார்கள், இரண்டு கொம்புகள் இரண்டு நெருப்பு துண்டுகள் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த இரண்டு கொம்புகளுக்கிடையே பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதோஷ பூஜை செய்வது வழக்கம். பிரதோஷ தினத்தில் அன்று நாம் இறை வழிபாடு செய்வோமேயானால் எல்லா விதமான துன்பங்களும் களையும். குறிப்பாக நம்முடைய ராமநாதீஸ்வரர் திருக்கோயிலிலே இந்த பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மிக அதிகாலையிலே மக்கள் இங்கே வந்து தரிசனம் செய்வதை நாம் பார்க்கலாம். கட்டுக்கடங்காத கூட்டம் இங்கே வரும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் என்று பிரதோஷ தினத்திலே ஒரு முறை நாம் சொல்லுவோமேயானால் மற்ற நாட்களிலே ஆயிரம் முறை சொல்வதற்கு சமம். ஆகவே இந்த பழமையான ராமநாதீஸ்வரர் திருக்கோயிலிலே வந்து பிரதோஷ பூஜை செய்வது எம்பெருமான் சர்வேஸ்வரனுடைய திருவருள் துணையினால் மட்டுமே அமையும் என்றால் அது மிக இல்லை. எல்லாம் அல்ல, சர்வேஸ்வரன் சிவன் அவனின் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி என்று மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவெம்பாவிலே மிக சிறப்பாக சொல்வார்கள். ஆகவே இந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை நாம் தொழுவோமையானால் இங்கே ராமநாதீஸ்வரர் திருக்கோயில் மிக சிறப்பாக நமக்கு அமைந்து அருளாட்சி புரிவதை நாம் கண்டு தரிசிக்கலாம். முதற்கண் இப்பொழுது நாம் நந்தியம்பெருமானை தரிசித்துக் சிவனார் கங்கை கரை இருப்பது
திருமண் சர்வேஸ்வரருடைய கருவறைக்கு நாளும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த கருவறை மேலும் மிக அற்புதமான ஒரு திருத்தல பெருமையை அருள் வடிவங்கள் இங்கே எழுந்தள்ளி இருக்கிற திருக்கோலத்தை நாம் தரிசிக்கலாம். இங்கே பார்த்தீர்களேனால் இங்கே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் சீதாதேவியும் சிவபூஜை செய்வதை நாம் பார்க்கிறோம். இதே ஒரு சிறப்பு தான் ராமேஸ்வரத்திலே நிகழ்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல கடற்கரை ஓரத்துல மணலால் சிவலிங்கம் பிடித்து வழிபாடு செய்கின்றார்கள் சீதா பிராட்டியார். அப்பொழுது கடல் அலை சத்தம் எழுந்து கொண்டே இருக்கிறது. அன்னை சீதாதேவி என்ன செய்கின்றார்கள் என்றால் கையை உயர்த்தி காட்டுகிறார், அலை சத்தத்தை அமைதிப்படுத்துமாறு. அன்று அமைதியான அந்த அலைகள் சத்தம் இன்று வரை கேட்கவில்லை. ஆகவே அமைதியான சூழ்நிலையிலே இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அன்னை சீதாதேவி சிவபூஜை செய்கிற பொழுது சத்தம் வரக்கூடாது என்பதற்காக அந்த அலையினுடைய சத்தத்தை அமைதிப்படுத்தினார் அன்னை சீதாதேவி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிவபூஜை நிகழ்கிற பொழுது நாம் அமைதியாக ஆனந்தமாக இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நுட்பொருள் நமக்கு இங்கே புலனாகிறது. அதோடு மட்டுமல்ல, எல்லா மூர்த்திகளுக்கும் நாயகமாக இருக்கக்கூடியவர் உயிரை முழு முதற் கடவுளாகவே இருக்கக்கூடியவர் சர்வேஸ்வரர் சிவபெருமான். ஆகவே அவரைதான் வழிபடுகிறார்கள். தெய்வங்களில் இருந்து மனிதர்கள் வரை முனிவர்கள் வரை எல்லா உயிரினங்களும் சிவாயனமும் 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 என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த ஒரு வடிவத்தை தான் சர்வேஸ்வரனை பூஜை செய்கின்றார்கள். விஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கின்ற பொழுது அந்த வாமன அவதாரமாக வந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தி வதம் செய்த பாவத்தை குலைப்பதற்காக திருமாணிக்குழியிலே சென்று ஈசனை வழிபடுகிறார். விஷ்ணு வாமன அவதாரத்திலே அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்த காரணத்தினாலே அந்த பாவம் போக்குவதற்காக சிவபூஜை செய்து முக்தி அடைந்த ஒரு சிறப்பினை நாம் இந்த திருமாணிக்குழியிலே நாம் தரிசிக்கலாம். அதே போன்று ராம அவதாரத்திலே ராம வதத்தை முடித்த காரணத்தினாலே அந்த பாவத்தை துவைப்பதற்காக இங்கே சிவபூஜை செய்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் சீதாதேவியும். ஆகவே எப்பேற்பட்ட ஒரு பூஜை நடக்கிறது பாருங்க. ராமன் ராமவிரான் வழிபட்ட தலம் என்பதனாலே வழிபட்ட ஈஸ்வரன் என்பதனாலே ராமநாத ஈஸ்வரர் ராமநாத ஈஸ்வரர் கடல் மீது ராமநாத ஈஸ்வரர் அன்னை சீதா பிராட்டியும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அற்புதமாக வழிபாடு செய்கிறார்கள். அருகில் அவருடைய இளவல் லக்ஷ்மணன் அங்கே அம்மாவுக்கு வழிபாடு செய்கின்றார்கள். அங்கே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கின்றார். ஆகவே ஆஞ்சநேயர் சிறந்த சிவபக்தர் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஆஞ்சநேயர் மட்டுமல்ல, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களும் வழிபடுகிற ஒரே பரம்பொருள் சர்வேஸ்வரன் என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இங்கே ஒரு ஐதீகமாக இங்கே எழுந்தள்ளி இருக்கின்றார்கள். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அருட்காட்சி இப்பொழுது நாம் இந்த திருத்தல பெருமையிலே நாம் இறை வழிபாட்டை நாம் மனமுருக நெஞ்சார நாம் வழிபட்டு எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் பெறலாம்.